மனம் திறந்து பேசுகிறேன். எண் 13. கிறிஸ்துவுக்குள் உங்கள் அன்பு போதகன் சகோதரன் நான் ராபர்ட் சைமன். இன்றைய தினத்திலேயும் 23 சங்கீதம் 4 வசனத்திலிருந்து தொடர்கிறேன். ஆமா, நான் மலை இடுக்கில் மரணத்தின் நிழலிலே நடக்கிறேன், ஆனாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏனெனில் தேவரீர் எல்லா மாணவர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். நான் ஏன் பயப்படணும்? பிரியமானவர்களே, மலை இடுக்கு, மரணத்தின் நிழல், பொல்லாப்பு, இதெல்லாம் ஏன் தேவன் அனுமதிக்கணும்? தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தாவீதுடைய வாழ்க்கையில் வராமலே அவர் தடுத்திருக்கலாமே. இல்லாவிட்டாலும் அந்த மலை இடுக்குக்கு சுற்றி வேறு வழியாக தாவீதை கொண்டு போயிருக்கலாமே. ஏன் இப்படிப்பட்ட காரியங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்க வேண்டும் என்று கூட சிலர் கேட்கலாம். பிரியமானவர்களே, உனக்கு விரோதமாக ஆயுதம் உருவாக்கப்படாது என்று ஆண்டவர் சொல்லவில்லை. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காது என்று சொல்லியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் மலை இடுக்கு உண்டு, மரணத்தின் நிழல் இருக்கலாம், பொல்லாப்பு நேரிடக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். ஆனால் அவர் நம்மை கைவிட மாட்டார், நம்மை விட்டு விலக மாட்டார். ஒரு அருமையான வேத பகுதியை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஏசாயா 41 13 வசனத்திலிருந்து 16 வசனம் மட்டுமாக வாசித்து பாருங்கள். யாக்கோபு என்னும் பூச்சி கூட இல்லை, புழு. அந்த யாக்கோபு என்னும் புழுவை பார்த்து சொல்லுகிறார், யாக்கோபு என்னும் புழுவே, நீ பயப்படாது, நான் உனக்கு துணைன்னு இருக்கிறேன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு உதவி செய்வேன். உன் வலது என்னுடைய வலதுகரத்தினால உன் வலதுகரத்தை பிடித்து தாங்குகிறேன். உனக்கு முன்பாக பெரிய பர்வதம் இருக்குது, குண்டு இருக்குது, நீ பயப்படாது. நான் என்ன செய்கிறேன் தெரியுமா? புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாக மாற்றுகிறேன். உன்னை ஒரு பெரிய புல்டோசராக மாற்றுறேன். நீ என்ன செய்ய போகிற? இந்த மலையை மிதித்து 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 நொறுக்க போகிற. நொறுக்கி அதை அந்த குண்டை பதறுக்க பாய்க்கிற தெரியுமா? காற்று அடிக்கும், நீ அந்த பதரை தூற்றுவாய், அந்த காற்று அதை பறக்கடித்து கொண்டு போகும். அப்போ ஒரு புழு சொல்லிச்சான், ஆண்டவரே உமைக்கேன் இவ்வளோ கஷ்டம், என்ன நீர் புல்டோசரை மாற்றி அப்புறம் நான் மலையை நொறுக்கி குண்டை பதருக்கு பாக்கி அதை நான் தூற்றணுமா, காற்று பறக்கடித்து கொண்டு போகணுமா? வேண்டாண்டவரே, நான் புழுவாக வேறந்துடுறேன், நான் பூச்சா வேறந்துடுறேன். நீரே இந்த மலையை அகற்றிடும், நீரே இந்த குண்டை அகற்றிடும். இல்லை பிரியமானவர்களே, நம்முடைய கைகளில் வெண்கல வில்லும் வளையும் படிக்கி நம்மை பலவான்களாக ஜெயங்கொள்ளிகளாக கர்த்தர் மாற்றுகிறார். யார் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அந்த அழுகையின் பள்ளத்தாக்கை அருண் நீரூற்றாய் மாற்றுகிறார்களோ அவர்கள்தான் பலத்தின் மேல் பலனடைந்து சியோனிலே தேவ சமூகத்திலே காணப்படுவார்கள். மலைகள் வரலாம், குன்றுகள் வரலாம், அழுகையின் பள்ளத்தாக்கு இருக்கலாம், மரணத்தின் நிழல் இருக்கலாம், மலை இடுக்கு இருக்கலாம். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லா மாணவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய வலதுகரத்தை பிடித்திருக்கிறார். அவர் கோலும் அவர் தடியும் நம்மை தேற்றும். துணை நிற்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை கைவிட மாட்டார், நம்மை விட்டு விலக மாட்டார். தைரியமாக இருங்க, நாம் அவராலே முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவர்கள். நம்ம பயந்து ஓட வேண்டாம், முன்னேறி போவோம். கர்த்தர் கண்டிப்பாக ஜெயங்கொடுப்பார். பெரிய காரியங்களை நம்மை கொண்டு அவர் செய்வார். ஜெயங்க வேண்டும் என்று சொன்னார், வெற்றி வேண்டும் என்று சொன்னார். போராட்டம் உண்டு, போர்க்களம் உண்டு, வெற்றி நமது. ஜெபம்மா, எங்கள் ஜீவனை இறக்குமுள்ள தேவாதிபதியே, நான் நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என் வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள் எங்களை ஜெயாளிகளாக மாற்றுகிறதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். போராட்டங்களை பார்க்காமல் ஒருவராலும் வெற்றி பெறவே முடியாது. ஆண்டவர் எங்களை ஜெயம் கொடுக்கிற பிதாவாகிய தேவனே, நாங்களுமே ஸ்தோத்திருக்கிறோம். ஒருவராகிலும் சோர்ந்து போக விடாதீங்க ஆண்டவர். மலைகளை மிதிக்க முடியும், குன்றுகளை பதறுக்கொப்பாக்க முடியும் ஆண்டவர்.
மலை இடுக்கை கடக்க முடியும் ஐயா, மலை இடுக்கை கடக்க முடியும் ஆண்டவர். நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், நீர் எங்களுக்கு துணை நிற்கிறீர், நீர் எங்களுடைய வலதுகரத்தை பிடித்திருக்கிறீர். உமக்கு நன்றி, உம்முடைய தனத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவர். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமே ஆமே. மலையிடுக்கானாலும் மரணத்தின் நிழலானாலும் பொல்லாப்பானாலும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. அவராலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு காணொலி காட்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் கிருபை நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன்.